வெல்கம் டு குவின்சி சமையல். இன்றைக்கி நம்ம பிளைன் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் தூரம் பருப்பு ஊற வச்சு கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதோட 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். லைட்டு புளிப்பு இருக்கிறதுங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கிற தயிர் எடுக்கக்கூடாது. இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாங்க. அப்படியே போட்டோன்னா ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் மோரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்சி ஜார் கழுவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மோர் குழம்புல நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. முருங்கைக்காய் போட்டு செய்யலாம், வெண்டைக்காய் போட்டு செய்யலாம், குக்கும்பர் போட்டு செய்யலாங்க. நான் இன்றைக்கி வந்து பிளைன் மோர் குழம்பு தான் செய்ய போகிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்காங்க, காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதோட சின்ன வெங்காயங்க, இது இதுவும் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்குனதுங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது நல்லா இது நம்மளுக்கு நல்லா வதங்கி வர நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து மோரையை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மோர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க. மஞ்சத்தூள் சேர்த்து இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொம்ப சிம்பிளான பிளைன் மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. ஒரு கொதி அதிகமாகலாம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தால் போதும், 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு நல்லா மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டதுனால மோர் குழம்பு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. மஞ்சத்தூள் இல்லாமலையும் நம்ம மோர் குழம்பு செய்யலாங்க, அது ஒயிட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. மோர் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க, மீடியமாக இருக்கணும். அவ்வளோதான் நம்முடைய மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.